எல்லா புகழும் கார்ஃபையா ரப்காவுக்கே, நான் செவனேன்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்கள் பேர் வச்ச வீடியோக்கள் வியூஸ் போகுமே, என்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. இல்லை அந்த இழுத்தேன், நான் பிச்சு சரியாக வரல, இருந்தாலும் வந்து காதலை கேட்டுக்கிட்டே இருக்கு அக்காவோட வார்த்தைகள். ஓ தோழா, முன்னாள் வாடா, உன்னால் முடியும். கார்ஃபயர்கா கார்ஃபயர்கா ஃபேமிலி, நீதானே நீதானே நீதானே. நம்ம இந்த தாரக மந்திரத்தோட வாங்க வீடியோக்குள்ள போவோம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து நம்ம ஸ்பீடா சொல்லுவோம் டே. ஐயோ நீ வேற போமா, போய் தூங்கு. என்ன பாப்பா, அதுக்குள்ள ஒரு சம தூக்கம் போட்டா போதுமா பாப்பா தூங்குனது? ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தேவைன்னு தோணுச்சு, அப்பதான் சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெளியே போய் டின்னர் பண்ணி. அவன் அண்ணி நானும் வரான் அப்படின்னு. இந்த வேலை வேற. ஓ பிஃபோர் விளாக் சேனலுக்கு, ஓ முன்னாடி வந்து இந்த ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதாவது வெளியே வந்து ஈவினிங் டைம்ல வந்து டின்னர் சமைச்சு கொடுத்துருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு புரியுது, நீங்க சொல்லும் போதே அந்த ஆனந்தத்திலே தெரியுது. அருமையான ஒரு விஷயம்க்கா, இருந்தாலும் பரவாயில்ல, பழசை வந்து ஞாபகப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கீங்களா? உங்க முயற்சியை நான் பாராட்டுறேன்க்கா, குட் ஜாப், நல்லா செய்யுங்க. கொஞ்சம் தோசை பெருசா போடுங்க, முருகலா போடுங்க, நல்ல வியாபாரம் ஆகும். அருமை. அதான் ஆக்சுவலாக வந்து அங்கே நின்று கேட்டுருவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து தள்ளி வந்துட்டோம். சரி சரி, புரியுது புரியுது. மாரியம்மன் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்களா? ஓ ஆடி மாதம், ஓகே ஓகே புரியுது. ஓ அவங்க கேட்டுருவாங்க, சரி அவங்க கொடுத்துட்டு சாப்பிட்லாம். இருந்தாலும் அங்கேருந்து தள்ளி வந்து வீடியோவில் சாப்பிட்றதை காமிக்கிறது வேணாம், டீசெண்டாக இருக்காது. சரி சாப்பிடுங்க பாவா, சின்ன பிள்ளை கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னைக்காவது பசியோட இருந்திருக்கீங்களா இந்த உலகம்? அக்கா அக்கா, உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம்க்கா, இப்போ திடீர்னு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச லட்டோ ஜாங்கிரியோ கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? வாவ் வாவ், வாட் அ ரியாக்ஷன் அக்கா, அருமையாக இருக்குக்கா. ரெண்டு லட்டு இல்லை, மூணு லட்டு இல்லை, அஞ்சு லட்டு ஒரே டைம் உள்ள போகிற மாதிரி இருக்கு. வாவ் வாவ், போகலாம் பாப்பா வா. ஆக்சுவலி உனக்காக தான் நாங்கள் போகிறோமே. சரி நீங்கள் போங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை, இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்குது, நானும் போயிட்டு வந்துடுறேன். ப்ரோ அது இத்துணுண்டு இருக்கு, அதை போயிட்டு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அழுத்திக்கிறீங்க. ஏங்க வாயிலாஜி பண்ணுங்க, சும்மா அதை வீடியோக்கு பண்ணணுன்னுட்டு பாவம்ல, அதுக்கு எப்படி வளைக்கும் தெரியுமா? சும்மா நாய் வளர்க்கணும்னு வளர்த்துக்கலாம், சரிங்களா? தவறு இல்லை, எங்கள் வீட்டில் நாய் இருக்குது, நமக்கு நாய் எப்படிலாம் பண்ண முடியாது. சீரியஸாங்க, விளாட்டு சொல்ல இப்பெல்லாம் பண்ணாங்க ப்ரோ, சரிங்களா? சும்மா வீடியோ காண்டி ஏன்னா. ஓகே சோ இதான் பாத்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட், அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா கோட். ஓகே சோ இதான் பாத்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட், அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா கோட்ல இருந்து. நான் வேற இதுக்காகவே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாம வயித்த காலி பண்ணி வச்சிருக்கேன். நீ எப்படி? அதான் நான் வந்து எப்படினாக்கா, இப்போதான்க்கா வந்து வயிற்றுக்கு வந்து எல்லா சரக்கையும் இறக்கிருக்கேன். காலையில் வயித்த காலி பண்ணிடுவேன், ஆட்டோமேட்டிக்காக காலி ஆயிரும். ஸோ நீங்கள் ஈவினிங்கே காலி பண்ணிட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்க்கா. இருந்தாலும் வந்து சாப்பாட்டுக்காண்டி சாப்பாட்டை நிப்பாட்டுறது பார்த்தா அப்படி தெரில, இருந்தாலும் பார்த்துக்கு. சாப்பிடும் போது வந்துருச்சு போயிடுச்சு. கீழ இறங்கும் போது மேல ஏறும் போது கூட ஒன்னும் ஸ்பீடா இறங்குவோமா, அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்டிங் சட்டு நிப்பாடிட்டு போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படி வாந்தியதுப்போ. ஸோ அப்படி ஃபோர் டைம்ஸ் பெஸ்ட்டாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது உங்களுக்கு தட்டு அருமையாக உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பெலி டான்ஸ். ஆமாம் அக்கா ஆடுறது பெலி டான்ஸ் தெரியாதா? அவ்வளோதான், ரெண்டு ஸ்டெப்பு தான் அவ்வளோதான். அவங்க வந்து ஹீரோயின்ஸ் வந்து அப்படி தானே, அதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்போடு நிப்பாட்டிக்குவாங்க, இதுக்கு மேலே வந்து அழட்டிக்கவே மாட்டாங்க. ஸோ ஐ மாரி ஷை டைப்ஸ் வந்து இதோ நிப்பாட்டிக்கணும், இதுக்கு மேலே நான் ஆட மாட்டேன், சரிங்களா? ஜாலியா பாபா வெற்றிக்குறி
நல்லா கல்லாவா? ஓகே ஓகே பரவாயில்ல, ஒரு 50 ரூபா தேடி இருக்கும் போல, நல்ல டான்ஸு பரவாயில்லடா, வெற்றி குறினா நாங்களும் செஞ்சுக்கிறோம். யா 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 பரவாயில்ல, 50 ரூபா அருமை. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, மேலே போய் மாடிக்கு போய் செருப்பு செருப்பால தான் ஆனா மண்டைக்கு மண். சரி அப்பயே வந்துருச்சு சொன்னீங்க, வெற்றி குறி காமிச்சிங்க, இப்போ என்ன போயிட்டு வாங்குங்க அங்கிட்டு காட்டு செய்த போய் ஒதுங்கி ஒழுங்க காரணம் அடிச்சு போடாங்க, பாபா சங்கடப்படுவாரா இல்லையா? நீங்க ஸ்மெல் வருதுடா, ஸ்மெல் வந்தா சத்தியமா பேய்தா கிளம்பு. ஸ்மெல் வந்தா கண்டிப்பா ஆயிதா, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. ஐயோ எத்தனை வாட்டி தான் சொல்றது, காரணம் அடிச்சு விட்டுறாங்க, பாபா தான் கழுவணும், ரொம்ப சங்கடப்படுவாங்க, போயிட்டு வாக்கா. கிளம்பு, வருதா உங்களுக்கு? வருது 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 வருது, இங்க வரையும் வருது, அங்க வராதா? பேச முடியாம உட்காந்துருக்காங்க, போயிட்டு வாக்கா, போயிட்டு வாங்க. சத்தியமா ஸ்மெல் வரல. அட சத்தியமா வருதுமா, எத்தனை வாட்டிமா கேப்பீங்க, அவங்களால பேச முடியலமா, அந்த அளவுக்கு ஹெவியா ஓடிக்கிட்டு இருக்கு போல, சட்டுன்னு போயிட்டு வந்தீங்கன்னா பட்டு கிளம்பிடுவாப்ல, அவருக்கு என்ன பண்றது, எத்தனை காரம் சீக்கிரம் போடாடே அப்படிங்கிறாப்ல, கிளம்பு. அப்படி மனுஷே இல்லை, நான் இப்போ மூக்கு செத்துருச்சு, ஃபஸ்ட்டு மூக்கு ஆப்ரேஷன் பண்ணும். நான் அதே தாங்க சொல்றேன், என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறத கூட போயிட்டு இருந்தா தானக்க ஆகும், தரு முருன்னுச்சுன்னா வீடியோல சங்கடமா இல்லையா, போக்கா. என்ன பண்ணிருக்கேன் அப்ப, நீ என்னை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசிருக்கூடாதுல்ல? எனக்குறாங்க அப்புறம் மணி சால்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற விஷயத்தினால அவங்க வீட்டில் ஒத்துந்துருக்கலாம். ஒரே என்னடா அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து கஷ்டப்பட்டு விலாகு போட்டு சம்பாரித்து இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்க, நீ என்ன காசை சொல்கிற? ஸோ எல்லாத்துக்குமே வந்து காசு தானுங்க, இப்போ வந்து அவங்க கஷ்டப்பட்டு விலாகு போட்டு சம்பாரித்து இதே விலாகியே போடாமல் எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். காசை தப்பாக சொல்ல வரல, ஸோ காசு முக்கியம் இல்லையா, அத்தியாவசியம் இல்லையா? ஸோ அதைத்தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காங்க. ஸோ வந்து மற்றபடி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நைஸ் கப்பிள்ஸ். ஆமாம் இல்லை, கத்தி கப்பல் மழை வருது, வீட்டில் வந்து பேப்பரில் செஞ்சு விடுவோம். ஸோ அதை சொன்னேன். ஓகே சார், இந்த வீடியோ பற்றின கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.